இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில் படிக்கிற ஸ்லோகம் 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாஹம் சுலபா பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணார் வந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிருதாவின் மகனே, பிறழாது மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவர் சுலபமாக என்னை அடைகின்றார். ஏனென்றால் அவர் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளார். ஓம் அக்யான் திமிராந்தசிய ஞானாஞ்சன செலாகிய சத்ஸ்வரூ மிலித்தமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்ய தேசதாரிணி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைய ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பக்தி தொண்டினுடைய பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண பக்தியுடைய மகிமைகளை வந்து கிருஷ்ணர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஒரு தூய பக்தர் உண்மையாலுமே தன்னுடைய உடல் மனம் புத்தி அனைத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த ஒரு சுத்த பக்தருடைய கதி, அவருடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயமே. தொடர்ந்து இந்த அத்தியாயமே அவரை அடைவது, பகவானை அடைவதை பற்றி தான். அந்த உன்னதமான முழுமுதற் கடவுள் பரந்தாமன், அந்த பகவான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணரை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர்றார். யாரால் அவர் சுலபமாக அடைய முடியும், பகவானை வந்து யாரால் சுலபமாக அடைய முடியும்? ஏன்னா ஆத்மீக பாதைங்கிறது வந்து ஒரு ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு நீண்ட பிரயாணம். அந்த ஆத்மீக பாதையில் பலவித யோக முறைகளில் பகவானை அடைய முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தில். ஞானிகள், யோகிகள், பக்தர்கள், பொதுவாக இவங்களை மூணு வகையாக பிரிக்கலாம். ஆத்மீக பாதை பயிற்சி செய்கிறவங்களை மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஞானிகள், இன்னொருத்தர் யோகிகள், இன்னொரு பக்தர்கள். அவங்கவங்க அந்தந்த யோக முறையை பயிற்சி பண்ணி அது மூலமாக அதில் பக்கம் அடைய முயற்சி பண்ணுறாங்க. இந்த பக்தரில் கூட ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பக்தர்களை. ஒன்று ஏதோ எதிர்பார்ப்போடு சேவை பண்ணக்கூடிய பக்தர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை பண்ணக்கூடிய பக்தர். இப்போ நம்மெல்லாம் வச்சுக்கோமே, நம்மெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை வந்து 7வது அத்தியாயத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொன்னார். சதுர்வேதா பஜதேமாம் ஜன சுக்ரித்தினோ அர்ச்சுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரார்த்த அர்த்தி ஜானிச்ச பரதர்ஷபா. 4 விதமான பக்தர்கள், ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கள், குறுகிய காலம் பயிற்சி பண்ணுறவங்க, அவங்களுக்கு பல பல ஆசைகள் இருக்கலாம். பௌதிகத்தில் முன்னேற்றம் அடையணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும், அப்புறம் கஷ்டம் துன்பத்திலிருந்து விடுபடணும். சுக்ரிதி அவங்க நல்லவங்க தான், ஏன்னா பகவானை சரணடைகிறாங்க. முன்ன 4 பேரை பற்றி பகவான் சொன்னாங்க, அவங்க சரணடையிறது இல்லை. நமாம் துஷ்கிருதி, துஷ்கிருதினா கெட்டவங்க, அசுரத்தன்மை உள்ளவங்க, மூடா கழுத மாதிரி உழைக்கிறவங்க, நிராதமா மனிதர்களே கீழ்நிலையானவங்க, மாயை அபகிருத ஞான, மாயால் தன்னுடைய அறிவு கவரப்பட்டவங்க, ஆசிரியம் பாவம் ஆசிரியர், நாத்திக தன்மை உள்ளவங்க, நாத்திக கொள்கை உள்ளவங்க. இவங்களை பற்றி நம்ம பேச வேண்டியது, இவங்க பகவானை சரணடைகிறது இல்லை, அதனால் இவங்களுக்கு பக்திக்கு ரொம்ப தூரம். ஆனால் அதே சமயம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தன் கஷ்டங்கள் போயிடணும், கோயிலில் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் பகவான்கிட்ட முறையிட்டோம்னா நம்முடைய துன்பங்கள்லாம் போயிடும், கஷ்டங்கள்லாம் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வர்றவங்க ஆர்த்தோ, ஜிக்யாசு கேள்வி அறி உடையவங்க, எனக்கே இப்படி நடக்குது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு கேள்வி அறி உடையவங்க, அர்த்தார்த்தி பொருளாதாரம் விரும்புகிறவங்க, ஜானி அதாவது மோட்சம் முக்தி அடையணும், இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுபடணும் அப்படின்னு இந்த 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பக்தி ஆரம்ப நிலை பக்தியாக இருக்குது. இப்போ பக்தியில் கூட 2 கேட்டகிரி. இப்போ மொத்தமாக ஆத்மீக பாதை பயிற்சி பண்ணுறவங்களை எத்தனை விதமாக பார்த்தோம்? யோகிகள், ஞானிகள், பக்தர்கள். அதில் பக்தர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆரம்ப நிலை அல்லது குறுகிய கால பக்தர், எதிர்பார்ப்போட ஏதாவது தேவைகளுக்காக எதிர்பார்ப்போட சேவை பண்ணக்கூடிய இல்லை பகவான்கிட்ட வரக்கூடிய பக்தர்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் தூய்மையான பக்தி செய்யக்கூடிய தூய பக்தர்கள். இந்த 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக அனன்யா
அனன்ய சேதா சததம். அனன்யா இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தை இங்க பகவான் பயன்படுத்துறாரு. அனன்ய சேதா, அனன்ய சததம். அனன்யா அப்படின்னா இடையராது, சேத்தான மனம், இடையராது மனதோட. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியச்ச. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியச்ச. இடையராது மனதோடு எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கிற பக்தி தொண்டு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தருக்கு நான் சுலபமாக அடையக்கூடியவனா இருக்கிறேங்கிற கிருஷ்ணா. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியச்ச தஸ்யாகம் சுலப அகம் தஸ்யாகம் நான். பகவான் சொல்றாரு இந்த ஸ்லோகம், தஸ்யாகம் நான் சுலப பார்த்த, சுலபமா ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா பகவான் அவருக்கு அடையக்கூடியவராயிருந்தாரு. தொடர்ந்து இடையராது, தொடர்ந்து இடையராது மனதின் பக்தி பக்தியில செலுத்துறதுனால. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்திய ஜல தஸ்யாகம் சுலப பார்த்த நித்தியுக்த சயோகினகா. விரளாது மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவர் சுலபமாக என்னை அடைகிறார். ஏனென்றால் அவர் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளார். இப்போ பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ணனுடைய சேவையில் எப்படி நம்ம ஈடுபடுறோங்கிறதுல தான் இருக்கு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்து அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆடணுன்னே விட்டுடுறோமா? இப்போ நிறைய பக்தர்கள் பார்ப்போம், சிலர் வந்து நிறைய பேர் நம்ம போய் கூப்பிட்றோம், வாங்க இஸ்கானுக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணாவுக்கு வாங்க, ஞாயிறு விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க, பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு, பக்தருடைய சங்கம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், பகவானை பற்றி கேட்கலாம். இப்படி பக்தர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, நிறைய இடங்களில் போய் நிறைய பேர் அழைக்கிறோம் நம்ம ப்ரோக்ராமுக்கு. அதில் ரொம்ப அதிர்ஷ்ட பண்ண பாக்கியம் பண்ண ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் வராங்க. எல்லாரும் வர்றதில்லை, ஆயிரத்தில் ஒருத்தர் தான் மனுஷானாம் சகசிரேஷன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணா. மனுஷானாம் சகசிரேஷு கசித் எததி சித்தையே எததாமபி சித்தானம் கசித் பாம் பேதி தத்வதக. ஆயிரம் ஆயிரம் மனுஷங்க இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் பக்குவம் அடைவே முயற்சி பண்ணுறாங்க. அந்த பக்குவம் அடையணும்னு முயற்சி பண்ணுறதுக்குள்ள ஒருத்தர் தான் பக்குவம் அடைகிறாங்க, அதில் ஒருத்தர் தான் வந்து பகவானை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த ப்ராசஸ், இந்த வழிமுறையை வந்து தொடர்ந்து இடையறாதல அனன்யா நித்திய சததம்ங்கிற வார்த்தை கிருஷ்ணா பயன்படுத்துறாரு. சும்மா ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டோம், இல்லை ஒரு தடவை வந்துட்டோம், இல்லை ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. அனன்ய சே தொட இடையறாது தொடர்ந்து எப்பொழுதுங்கிற வார்த்தை இங்கே கிருஷ்ணா பயன்படுத்துறாரு. தொடர்ந்து இடையறாது எப்பொழுதும், அதனால் நித்தியம், நித்தியம்ங்கிற வார்த்தை கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து இடையறாது எப்பொழுதும். அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து இடையறாது எப்பொழுதும் பகவானை நினச்சிட்டு இருந்தால் தான் நம்ம பௌதிக கலங்கத்திலேருந்து விடுபட முடியும். நம்ம ஹிருதயம் வந்து பௌதிகத்தில் மூழ்கி போயிடுச்சு. நம்ம ஹிருதயம் வந்து பகவானை மறந்து போய் நம்ம இந்த ஜீவாத்மாவிய நாம பகவானை மறந்து பல ஜென்மங்களாக பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சுரண்டுருக்கோம். அதில் விதவிதமான உடல்கள் எடுத்து விதவிதமான விருப்பங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். புக்தி முக்தி சுத்தி ஹோய் சகலை அசுன் கிருஷ்ண பக்து நிஷ்காம அத ஏவ சாந்தகா அப்படின்னு ரொம்ப அழகாக சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி குறிப்பிடுறார். கர்மிகள், ஞானிகள், யோகிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க பக்தர்கள். இவங்களுடைய நோக்கம் என்ன? புக்தி. புக்தினா பௌதிக வசதிகளை விரும்புறது, புலன்பவம் விஷயங்கள், பௌதிக வசதிகள், பெயர் புகழ், இதெல்லாம் புக்தி. அப்போ புக்தி விரும்புகிறவங்க இருப்பாங்க, கர்மிகள் இருக்காங்க, பொதுவான ஜனங்க, அவங்க புக்தி பௌதிக வசதி விரும்புகிறாங்க. முக்தி யோகிகள், ஞானிகள், அதில் ஞானிகள் வந்து முக்தி அடையணும்னு விரும்புகிறாங்க. இந்த பகவானோடு இரண்டரை கலக்கணும், பிரம்மத்தோடு ஒன்றாயிடணும், அகம் பிரம்மாஸ்மி நான் சரீரம் இல்ல நான் பிரம்மம் அப்படின்னு உணர்ந்து அந்த பிரம்மத்தோடு ஒன்றாயிடணும்னு ஆசைப்படுறாங்க. யோகிகள் சித்திகளை அடையணும், நான் ரொம்ப சித்திகளை அடைஞ்சு அற்புதங்களை செய்யணும், ரொம்ப சின்னதாகணும், ரொம்ப பெருசாகணும், அனிமா மகிமா அனிமா மகிமா லஜிதா உஜிதா இஜிதா பிரார்காமியா பிரார்த்தி இந்த மாதிரி நிறைய சித்திகள்லாம் இருக்கு. ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, ரொம்ப கனமாகிறது, ரொம்ப லேசாகிறது, தன்னுடைய சக்திகள் மூலமாக எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணுறது. நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நரசிம்ம சதுர்தசின்னு இரணியகஷிபு அந்த சித்திகள்லாம் வாங்கினார். எந்த ஒரு தேவதையோடைய உதவியும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சித்திகளை பெற்றார். சந்திரன், சூரியன், வருணன், அக்னி இவங்களுடைய உதவி இல்லாமல் எல்லாமே அவனாலே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சித்திகளை வந்து வரங்களை பிரம்மாட்டிருந்து வாங்கினார். அந்த யோக சித்தி அவ்வளவு கடுமையான யோகம் செய்ததுனால, தவம் செய்ததுனால பிரம்மா அவருக்கு அந்த வரங்களை கொடுக்குறார். சந்திரன் சூரியன் இல்லாமலும், வருணன் வாயு அக்னி இவங்களுடைய தயவு இல்லாமலும் இந்த இரணியகஷிபுனால உற்பத்தி பண்ண முடிஞ்சுது. அப்போ சித்திகளுக்கு அடையக்கூடியவங்க இருக்காங்க,
சைத்தன்ய சரிதாமிரதத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன பரிந்துரைக்கிறாருன்னு சொல்றாருன்னா, கர்மிகளுக்கு பௌத்திக ஆசை இருக்கு, ஞானிகளுக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு, யோகிகளுக்கு சித்திகளை அடையணும்னு ஆசை இருக்கு, முக்தி முக்தி சித்திக்கோ சக்கலை ஆசை, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு, பக்தர்களுக்கும் ஆசை இருக்கு. ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கும், எனக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நான் பௌதீகத்திலேயே வசதியாக வாழணும். நிறைய பக்தர்கள் வந்து பக்குவம் இல்லாத ஆரம்ப நிலை பக்தர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் போய் பகவான்கிட்ட இதெல்லாம் கேட்டால் அவர் செஞ்சிருவாங்க, பக்தி பாதையை பயிற்சி பண்ணுறதுனால என்னுடைய விருப்பங்கள்லாம் பூர்த்தி அடைஞ்சிரும், கஷ்டங்கள் போயிடும், பொருளாதார முன்னேற்றம் வரும், இல்லை நான் தேவலோகத்துக்கு போய் அனுபவிக்கலாம், இதெல்லாம் வந்து நம்முடைய பக்குவம் இல்லாத தன்மை. அப்போ இவங்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் ஒரு சுத்த பக்தர், ஒரு தூய்மையான பக்தர், நிஷ்காமா கிருஷ்ண பக்த நிஷ்காமா அத ஏவ சாந்தா, கிருஷ்ண பக்த நிஷ்காமா, நிஷ்காமான்னு அவருக்கு ஆசையே இல்லை, பௌதிக ஆசை எதுவும் கிடையாது. அதனால தான் அவர் எப்போவுமே திருப்தி விட்டுருக்கார், சாந்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கார். ஏன் ஒரு பக்தன் வந்து அமைதியாக இருக்கார் அப்படின்னா, அவருக்கு எந்த விதமான பௌதிக எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்போ அடுத்த க்வெஸ்டின் வருது இல்லையா, பக்தர்களுக்கு மத்தியிலும் அமைதி இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு. சில நேரங்களில் பக்தர்களுக்கு இடையில கூட சில நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க, குழப்பத்தோடு இருக்காங்கன்னா, அவங்க உண்மையாலுமே பக்தி பாதையை புரிந்து சரிவர செய்ய ஆரம்பிக்கலை. பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாசித்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை வந்து சரிவர உச்சாரணம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் சேவை பண்ணி அவங்ககிட்ட இருந்து பகவத்கீதை பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கோன்னா, அனன்ய சேத்தா இடையறாது மனதோட, அனன்ய சேத்தா சததம் எப்பொழுதும், யோமாம் ஸ்மரதி பகவானை நினச்சிண்டே, எப்போதும் பகவானை நினச்சிண்டு மனதில் தொடர்ந்து இடையறாது அவருடைய பக்தி தோன்றில் ஈடுபட்டுனே இருந்தோன்னா, அவர் ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலான்னு சொல்கிறாருங்க கிருஷ்ணா. அப்போ விலை மதிக்க முடியாத மிக உன்னதமான நிலை பகவானை அடைவது, பகவானை அடைவது. ஆனால் ஆரம்ப நிலையில் பக்குவம் அல்லாமல் பக்தராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நமக்கு அந்த அமைதிங்கிறது ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா பல பல ஆசைகள், பௌத்திக ஆசைகள், என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடணும், என் பொண்ணு வெளிநாடு போகணும், இல்லை பையன் வெளிநாடு போயிடணும், நான் ஃபேமிலியில் செட்டில் ஆயிடணும், என்னோடய கஷ்டங்கள்லாம் போயிடணும், இந்த மாதிரி பௌத்திக ஆசைகளால் நம்ம அலக்கழிக்கப்பட்டோம். இல்லை அடிப்படை தேவைகளுக்காக கூட சில நேரங்களில் சில பக்தர், பிரபு நான் அடிப்படை தேவைக்காக தானே பிரார்த்தனை பண்ணுறேன் பகவான் இடத்துல, சரி நீங்கள் சொல்கிறீங்க காரு பங்களா சொத்து சுகம், இதுக்காக நீ வந்து பகவான்கிட்ட வரக்கும் இது பண்ணக்கூடாது, உண்மையான பக்தி வேண்டணும், பௌதிகமான சிந்தனைகளை விட்டுட்டு உண்மையான பக்தி பகவான்கிட்ட வேண்டணும்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க அப்படி தான் சாஸ்திரத்துலேயும் இங்கே பகவான் சொல்கிறாரு, அந்த சுலபமாக என்ன அடையிறாங்க பக்தர்கள் தொடர்ந்து இடையறாது சிந்திக்கிறதுனால. ஆனால் எனக்கு பௌதிகத்தில் வந்து ஓரளவுக்கு நான் எல்லாம் சரி பண்ணால் தானே தொடர்ந்து என்னால் பகவானுடைய சேவையில் ஈடுபட முடியும் அப்படின்னு நம்மளாவே சில சில விஷயங்களை மனசில் போட்டுக்கிட்டு குழப்பத்திலே இருக்கும். பௌதிக வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது, பௌதிக உலகனாலே துன்பம் நிறைந்தது, இங்கே வந்து எப்பவுமே சூழ்நிலை வந்து சுபமாகவோ இல்லை நம்ம பக்தி தோண்டி செய்து சாதகமாகவோ இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பௌதிக வாழ்க்கையில் இந்த உடல் எடுத்துட்டாலே நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், உடலால் மனதால் இயற்கையினால் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பக்தன் வந்து அதை பொருட்படுத்துறதில்லை, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கிருஷ்ணருடைய சேவை ஈடுபடுறாரு, இடம் நேரம் காலமெல்லாம் பார்க்காம அப்படின்னு பிரபுப்பா ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ கிருஷ்ணருடைய உணர்வு, அந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இணைச்சிக்கிறோமோ, அதில் நம்ம உள்ள இறங்கி அதில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ, இங்கே சொல்கிற மாதிரி அனன்ய சேத்தா இடையறாது மனதுக்கு யோசிக்க நேரமே கொடுக்கக்கூடாது, மனதுக்கு வந்து தொடர்ந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதிலும் பேசுவதிலும் அவருடைய தியானிப்பதிலும் ஜபி இதுக்கே நேரம் கொடுத்துட்டே இருக்கும். அனன்ய இடையறாது கொஞ்சம் துளி கேப் கொடுக்கு, ஒரு சின்ன கேப் கொடுத்துனா உடனே மாயை உள்ளே வந்துடும், மாயா எப்போ காத்துட்டே இருக்கு, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும், ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டுனா உடனே மாயை உள்ளே வந்துடும். ஸோ அதனால் அனன்ய சேதா சததம் எப்போதும் ஸ்மரதி நினச்சிட்டே இருக்கணும் பகவான், இந்த பௌதிகத்தில் ஓரம் வச்சிடணும், ஓரமாக வச்சுட்டு சரி இந்த ஜட உலகம் இப்படி தான் இருக்கும், இது துன்பம் நிறைந்தது, கிருஷ்ணா ஏற்கனவே சொல்லிட்ட துக்காலயம் அஷாஸ் துன்பம் நிறைந்தது அஷ நிலை இல்லாதது, அதனால் நான் ஏன் வந்து இந்த நிலை இல்லாத துன்பமயமான உலகத்தில் சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணணும், நான் கிருஷ்ணாவுக்கு சேவைப்பட்டது மூலமாக எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும், நான் அமைதியாக இருப்பேன், பௌதிகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு பௌதிகத்தில் உள்ள விஷயங்களில் வந்து
நம்ம ரொம்ப போட்டு மனதை அலைக்கழிச்சிக்காம பௌதிகத்தில் என்ன நடக்குதோ அது ஓரொருத்தருடைய, நம்ம இந்த பூமியில் வந்திருக்கோம் பிறந்திருக்கோம், ஓரொருத்தருடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம் எல்லாம் இந்த இரட்டிப்பு தன்மைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும். அதனால வந்து இந்த பௌதீக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இதை போய் நான் சரி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாமல் நான் வந்து என்னுடைய சேவையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, கிருஷ்ணருக்காக நான் செயலாற்றும் பொழுது, பகவான் அந்த வந்து என்னுடைய சேவையில் என் குருமாரை திருப்தி அடைஞ்சு, பகவான் திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு எனக்கு என்ன அருள் பாலிக்கிறாங்களோ அவங்க கொடுக்கட்டும். ஸோ முடிவு வந்து பகவான் கையில், முயற்சி மட்டும்தான் என் கையில். நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன் கிருஷ்ணனுடைய சேவைக்காக. கிருஷ்ணனுக்கு நிறையா கொடுத்தாருன்னா நான் நிறைய செய்ய போகிறேன், கிருஷ்ணனுக்கு ஒன்றும் கொடுக்கலையா அப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்ய போகிறேன், அவ்வளோதான். இதுதான் பக்குவமான பக்தர். பக்தர்கள் பக்தியில் பக்குவம் ஆக 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 பக்தி தொண்டு செய்ய, பக்தி தொண்டுனாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது தான், பக்தி யோகம்னாலே நம்ம புனிதப்படுத்தக்கூடியது தான். அந்த பக்தி யோகம் வந்து அந்யா அபிலாஷதா சூன்யம்ங்கிற ரூபகோஸ்வாமி, அந்யா எந்த ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படணும். அந்யா அபிலாஷதாசு ஞான கர்மா அநாவிரதம், அதில் எந்த ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது, ஞானமோ கர்மமோ எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் வெறுமனே பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே சேவை பண்ணணும். அந்யா அபிலாஷதாசு ஞான அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் அதுதான் உத்தமமான பக்தி. ஒரு சுத்த பக்தி, தூய்மையான பக்தின்னா அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம், கிருஷ்ணருடைய திருப்திக்காக, கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக, அவருக்கு அனுகூலமாக சேவை பண்ணுறது, அவர் அடையங்கிறதுக்காக. அவர் அடையணும்னு கூட பகவான் பக்தனுக்கு ஆசை கிடையாது. சைதன்ய மாப்பு ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறாரு இல்லையா, நாதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரி பவதார் பக்தி ரகை துகி தொய். சைதன்ய மாப்பு பகவானை அவங்களை அடையணும்னு கூட கேட்கல. அவர் என்ன சொல்ற, எவ்வளோ பெருவி கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கி எனக்கு வேணும்னு சொல்கிறார். அதனால பக்தியில் நம்ம பக்குவம் ஆக ஆக சுத்த பக்தர்கள், பிரபுபார் மாதிரி ஆச்சாரியருடைய புஸ்தகங்களை படிக்கிறது, பக்தருடைய சங்கத்திலிருந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது தொடர்ந்து நம்மளை வந்து பக்தருடைய சங்கத்தில் வச்சுட்டு நம்ம பக்தி தொண்டு தீவிரமாக பயிற்சி பண்ணுறோம், இடையராது மனதோட தொடர்ந்து எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா படிப்படியாக பக்தி தொண்டில் நம்ம நிறைய முன்னேற்றங்களை காணும். பகவான் வந்து நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டே வரும், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆரம்ப நிலையில் நம்ம வந்து பக்தி பண்ணும்போதும் பிரபுபாடி புஸ்தகங்கள்லாம் வச்சு இந்த கிருஷ்ணன் ஒரு தத்துவங்களை புரிஞ்சுட்டு தொடர்ந்து இடையராது நம்மளை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டு இருக்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு படிப்படியாக கிருஷ்ணருடைய கருணை, பக்தருடைய கருணை என்னங்கிறது நம்மளால் ஒன்று கூட, ஒரு தூய பக்தர்கள் இந்த மாதிரி சுத்த பக்தருடைய சரித்திரம் பாகவதத்திலிருந்து எல்லாம் கேட்கும் பொழுது, அந்த பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் பொழுது நம்மளும் படிப்படியாக இந்த கலங்கமான பக்தி, கலப்படமான பக்தி, ஏதோ எதிர்பார்ப்பு பக்தி இதையெல்லாம் கடந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் ஒரு தூய பக்தி நிலைக்கு வளர்ச்சி அடையும். பாகவதம் போதிக்கிறது சுத்த பக்தி தான், கிருஷ்ண பிரேமம் வாழ்க்கையோட லட்சியம். இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள்லாம் வாழ்க்கையோட லட்சியத்தை போதிக்குது. அந்த வாழ்க்கையோட லட்சியத்தை தான் இந்த அத்தியாயத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவரை அடையக்கூடிய வழிமுறை, பகவானை அடைவது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். ஸ்ரேயா, ஸ்ரேயானா வாழ்க்கையோட இறுதி லட்சியம், பிரேயாஸ்னா தற்காலிகமான லட்சியம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தற்காலிகமான லட்சியத்தையே திட்டம் போட்டு வாழ்க்கையோட இறுதி லட்சியத்தை விட்டுட்டோம். ஸோ வாழ்க்கையோட இறுதி லட்சியம் பகவானை அடைவது தான், அவரை திருப்திப்படுத்துவது தான், அவருடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுவது தான். அதனால் அவரை ரொம்ப சுலபமாக அடையணும் அப்படின்னா ரொம்ப சுலபம்தான். பக்தர்களுக்கு பகவானை அடைகிறது வெறுமனே நம்முடைய மனம் புத்தியெல்லாம் அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் அவ்வளோதான். பிரச்சனை என்னென்னா அதை அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. நம்ம மனது வந்து தொடர்ந்து கிருஷ்ணர் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதில்லை. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், பக்தி யோகங்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய முயற்சி, கிருஷ்ணாவுடைய கருணை ரெண்டும் இருக்கும். வெறும் முயற்சினால் மட்டும் பகவானை அடைஞ்சிட முடியாது, நம்மளுடைய முயற்சியை பார்த்து கிருஷ்ணருடைய கருணை, அப்படியே கருணையினால். யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை கயிற்றால் கட்டினாங்க இல்லையா, தாமோதரரை தெளிலே வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடுறோம், தாமோதருக்கு நீதிப்பை மேத்துறோம், தாமோதரை புகழ் பாடுறோம். எப்படி ரெண்டே விஷயம், யசோதாமா தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க இந்த குழந்தையை கட்டி போடணும்னு, கிருஷ்ணா குழந்தை கிருஷ்ணாவை, அவங்களுடைய முயற்சியை பார்த்து பகவான் அவர் அவங்களுக்கு கட்டுப்பட்டுட்டார், தன்னை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் யசோதாமாவோட முயற்சினால். தொடர்ந்து முயற்சிக்கிறது கிருஷ்ணனுடைய கருணை, இந்த ரெண்டு விஷயம். அப்போ சுத்த பக்தருடைய சரித்திரங்களை நம்ம கேட்கும்போது, அவங்களுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றும் போது படிப்படியாக தொடர்ந்து நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத சேவையாக தொடர்ந்து பாகவத பக்தர்களுக்கும் பாகவதத்துக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கும் பொழுது
படிப்படியாக நம்மளது கலங்கத்திலேருந்தெல்லாம் விடுபடும், பௌதிக கலங்கங்கள், பௌதிக ஆசைகள். அப்போ பக்தி பாதைக்கு வந்துட்டாலே ஏறக்குறைய இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஆச்சாரியனுடைய கருணை, ரூபாவுடைய கருணையினால, பக்தருடைய சகவா சங்கத்தினால இந்த கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இதிலுடைய தாக்கம் எல்லாம் நம்மகிட்டருந்து போயிடுது. ஆனால் பௌதிக சிந்தனைகள், பௌதிகங்கள் மனதுக்குள்ளே அப்படி இருக்குது. அந்த பௌதிக விஷயங்கள் வந்து பக்தி தூண்ல செயல்பட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பௌதிக சிந்தனையெல்லாம் மாறி அது கிருஷ்ண உணர்வாக மாறும். அதனால தான் சததம் சொல்கிறார் கிருஷ்ணா, எப்போதும் அனன்ய சேத்தா, தொடர்ந்து இடையராது அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தியிருக்காரு. நம்ம நிறைய பக்தர்களை பாகவதத்தில் பார்க்கலாம், எப்படி கிருஷ்ணரவங்க ரொம்ப சுலபமாக அடைஞ்சாங்க, குருவோடைய கருணையினால, பக்தி தொண்டை பயிற்சி பண்ணதுனால. துருவ மகாராஜ் சரித்திரம் ரொம்ப அழகாக பக்தி தொண்டனுடைய மகிமை, ஆச்சாரியனுடைய கருணை, துருவருடைய விடாமுயற்சி, கரெக்ட். ஸோ துருவ மகாராஜ் ஒரு 5 வயசு குழந்தை, ஆனால் அவருக்கு ஒரு பயங்கரமான உறுதி, மன உறுதி இருந்தது, நான் கிருஷ்ணாவை பார்க்கணும், வைராக்கியம். ஒரு கிருஷ்ணரை பார்க்கணும்னு வைராக்கியம், இன்னொன்று குருவோடைய கருணை, நாரதோடைய ஆசீர்வாதம், நாரத முனியோடைய கருணை கிடைச்சிது. தொடர்ந்து அப்பியாச அனன்ய சேதா, தொடர்ந்து இடையராத ஒரு பகவானை தியானிக்க ஆரம்பித்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு குரு மகாராஜ் கொடுத்த நாமத்தை வந்து ஜபம் செய்து பகவானை தியானம் பண்ணி தொடர்ந்து இடையராது முழு ஈடுபாடோட அந்த யோக முறையை பயிற்சி பண்ணாங்க பக்தி யோகத்தை துருவ மகாராஜ். அனன்ய சேதா, இடையராது மனதோடு என்ன ஆயிடுச்சு, துருவ மகாராஜோடைய விடாமுயற்சி, நாரதருடைய கருணை, பகவானுடைய கருணை, பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. பட் ஆரம்பத்தில் துருவ மகாராஜாவுக்கு தன் தந்தையை போல தந்தையோட மிக உயர்ந்த பதவி அடையணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அந்த பக்தி தோண்டு அவர் அந்த தொடர்ந்து குருவோடைய கருணையினால, கிருஷ்ணனுடைய கருணையினால தொடர்ந்து பக்தி தோண்டு பயிற்சி பண்ணதுனால துருவ மகாராஜுக்கு அந்த பௌதிக ஆசையெல்லாம் போயிடுது. குபேரன் அவர் முன்னாடி வந்து கேட்குறாரு துருவன் இடத்துல, துருவா உனக்கு என்ன வர வேணும் கேளு. ஏன்னா குபேரன் நினைச்சா ஒட்டுமொத்த தேவலோக சொத்துக்களையும் வந்து துருவனுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த வரம் கொடுக்க தயாராக இருக்கார். துருவனுடைய அந்த பக்தி, அவருடைய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் பார்த்து குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன் குபேரன் சொன்னார், துருவா உனக்கு என்ன வரம் வேணும், 3 உலகத்தில் உள்ள சொத்துக்களும் உனக்கு எஜமானன் ஆக்கணுமா உன்னை, இல்லை உனக்கு வந்து தேவலோகத்தில் சொத்துக்கள் என்ன வேணாலும் கேளு தரேன். துருவ மகாராஜ் இதுதான் கேட்டார், எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, நான் பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது, என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவுமே பவடைய தாமரை பாதங்கள் பதிந்துருக்கணும், இந்த ஒரு வரம் கொடுங்க. இதுதான் பக்தர். ஒரு சுத்த பக்தர் வந்து எதையும் விரும்புறதில்லை, அவர் எப்பவும் எந்த பௌதிக ஆசையும் கிடையாது, அவர் பவானிய சேவையிலே திருப்தி அடைஞ்சார். ஏன்னா அது வந்து ஆத்மா சுப்பிரசீததி, அது ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, அந்த ஆத்ம சந்தோஷத்தில் நிலை பெற்று இருக்கிறதுனால. பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா நா சோஷதி ந காங்கதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தியும் லபதே பராம். பின்னாடி ரொம்ப அழகாக சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில், பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோஷதி நா காங்கதி. ஒரு உன்னதமான சுத்த பக்தர் தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரம்மபூத ஜீவ 2 நிலை இருக்குது, ஒன்று ஜீவபூத நிலை, ஒரு பிரம்மபூத நிலை. ஜீவபூத நிலைனா நான் இந்த உடல் நினச்சிட்டுறது, பிரம்மபூத நிலைனா இந்த உடலில் நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பிரம்மபூத பிரசன்னாத்மா தன்னை உணர்ந்த ஆத்மா எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க, நா சோக்ஷதி நா காங்கதி, அவருக்கு ஏக்கமோ கவலையோ கிடையாது. அந்த நிலையில் தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் உணர்ந்தவர் வந்துட்டு எதுக்காகவும் ஏக்கப்படுறதில்லை, எதுக்காகவும் கோலப்படுறதில்லை, எல்லா உயிர்வாளியும் சமமாக பார்க்குறாரு. நான் சோசித்து நான் சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். அவர் பவானி பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுறார், கிடையிறார், பவானி எளிமையை அடையக்கூடியவராக இருக்க. தென் நிறைய உதா பிரஹலாத் மகாராஜா, நரசிங்க லீலையில் பிரஹலாதோடைய சரித்திரம் பார்த்தோம். பிரஹலாத் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக்கியிருந்தார் நரசிங்கர். பிரஹலாத் சொன்னார், பகவானே நான் எந்த வியாபார நோக்கத்துக்காக உங்ககிட்ட வரல, நான் வந்து இந்த பக்தி பண்ணால் நீங்கள் எனக்கு இது செய்வீங்க, நான் உங்கள் மேலே அன்பு காமிச்சா எனக்கு நீங்கள் இது பிரதிபோகமாக திரும்ப இது பண்ணுவீங்க, நான் எந்த எதிர்பார்ப்பு, எனக்கு வந்து வெறுமனே என் குரு மகாராஜோடைய போதனைகளை நான் பின்பற்றணும், என் குரு மகாராஜோடைய அடிச்சு ஓட்டை நான் பின்பற்றணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும், உங்களுடைய சேவகருடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும்,
எப்பவுமே உங்களுடைய தாமரை பாதங்களை பக்தி தொண்டு பண்ணணும். அதுதான் நான் விரும்பினது, நான் விரும்புறது அதுதான். ஸோ பிரகலாதருக்கு எந்த விதமான பௌதிக ஆசையும் கிடையாது. பிரகலாத் மகாராஜா வந்து தூய்மையான பக்தி தொண்டு பகவான் மேலே வச்சிருந்தார். துருவ் மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், என் குசேலா, சுதாமா விப்ரா பிராமணர் பார்த்தோம். வீட்டில் ஒரு குண்டு மணி நெல்லுக்கு தானியம் கிடையாது, எதுவுமே இல்லை. ரொம்ப வறுமை, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். ஏழு பிராமணர் குடும்பம் வெளியில் போய் பிக்ஷை எடுத்து வந்து தான், நாலு இடத்துல போய் பிக்ஷை எடுத்து வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஆகாரமே. ரொம்ப ஏழ்மையான பிராமணர். ஆனால் அவருடைய நண்பர் துவாரகையின் சக்கரவர்த்தி துவாரகாபதி கிருஷ்ணா, சுதாமா வந்து நினச்சிருந்தா எப்பயோ கிருஷ்ணர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கலாம். பட் அவர் வந்து ரொம்ப பிராமணருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, அந்த ரொம்ப ஏழ்மை, ஏழ்மை எளிமையை எளிமையாக நம்ம வாழ வாழ நம்ம வந்து பகவான் மேலே நிறைய அன்பு செலுத்த முடியும். பௌதிக வசதிகளை பெருக்கி கொள்ள கொள்ள நம்மக்கிட்ட வந்து பக்தி குறைஞ்சிட்டே போயிடும். பௌதியத்தில் மூழ்க மூழ்க பௌதியத்தில் நிறைய வசதிகளை ஏற்படுத்திக்கும் போது கிருஷ்ண உணர்வுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாகி, அதனால் ஒரு பக்தர் பௌதிக வசதிகள் விரும்புறதில்லை. பிரகலாதருக்கு இந்த உலகத்தையே பகவான் கொடுக்க தயாராக போது பிரகலாதர் வேணானே, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணாம். பட் ஆனால் பிரகலாதர் ஒரு சுத்த பக்தராக இருந்தனால பகவான் வந்து இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணும். குசேலர் சுதாமா பிராமணர் வந்து அவர் நினச்சிருந்தா எப்பயோ கிருஷ்ணாட்ட உதவி கேட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவங்க மனைவி சொல்ல சொல்ல தான் சரி, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக போனார் துவாரகைக்கு. அங்கே போய் அவர் எதுவுமே கேட்கல கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன் பாரு, பழைய ட்ரெஸ் போட்டிருக்கேன், வீட்டில் ஒன்றும் கிடையாது. அவர் கிருஷ்ணரை பார்த்துலேயே திருப்தி அடைஞ்சார், கிருஷ்ணரை பார்த்ததுலேயே ரொம்ப திருப்தி அடைந்தார். அவர் கொண்டு வந்த அந்த நெல், அவள் அவள் அந்த அவளை வந்து ரொம்ப அன்போட பக்தியோட கிருஷ்ணன் கொடுக்குறார். கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றார். தன் சுதாமா எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் கிருஷ்ணர் ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். பட் ஆனால் சுதாமா அதை விரும்பலை, அவர் கிருஷ்ணரை பார்த்துலேயே திருப்தி அடைஞ்சார், சந்தோஷமாக இருந்தார். அப்போ ஒரு பக்தன் ஒரு நம்ம பக்தியில் பக்குவம் ஆக ஆக சுத்த பக்தர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற அவங்களுடைய சரித்திரங்களை கேட்க கேட்க நம்ம ஹிருதயத்தில் வந்த பௌதி ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க பெற்று நம்மளும் ஒரு டைமில் ஒரு நேரத்தில் அந்த பக்தியின் உன்னதமான நிலையை அடையிறதுக்கு பாகவதம் நம்மளை வந்து வழிநடத்திட்டோம். பாகவதமாகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், இதிகாசங்கள், புராணங்கள், இதெல்லாமே வந்து நம்மளை ஜட கலங்கத்திலிருந்து விடுவிச்சு நம்மளை வந்து உன்னதமான பக்தர்களாக்கி பகவானை ரொம்ப சுலபமாக அடையக்கூடியவங்களா. இப்போ ஏன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பகவானை உணர்றதுக்கோ அவர் அடையிறதுக்கோ? ஏன்னா நம்ம மறந்துட்டோம், நம்ம அந்த சுத்த பக்தி, அந்த தூய்மையான பக்தியை மறந்துட்டோம். அந்த தூய்மையான சுத்த பக்தியை வழங்குறது தான் பகவான் சைதன்ய மகாபுரு இந்த பூமியில் தோன்றுனேன். சைதன்ய மகாபுரு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாத் பண்டிட் ஸ்ரீவாஸ் தாக்கூர், பஞ்சதத்துவங்களை வந்து அந்த தூய்மையான பக்தி, கிருஷ்ண பக்தியை நம்ம கொடுக்குறாங்க. உண்மையான அந்த பிரேமம், கிருஷ்ணன் மேலே அன்பு, அதை வழங்குறதுக்காக பகவான் வந்து தன் சகாக்களோடு தோன்றுனேன். எப்படி சைத்தன்ய சரிதாமதமாகட்டும், சைத்தன்ய பாகவதமாகட்டும், இல்லை ஸ்ரீமத் பாகவதமாகட்டும், எல்லாமே வந்து அந்த தூய்மையான பக்தி தோண்ட நமக்கு வழங்கும். அதனால தான் தொடர்ந்து இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனால பிரபுபாவுடைய விளக்கங்களை படிக்கும் போதும் படிப்படியாக அந்த ஜட கலங்கள் வந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சைத்தன்ய மகாபுரு இந்த பூமியில் இருந்தபொழுது தன் சகாக்கள் மூலமாக அந்த சுத்த பக்தினா என்னது, அதை எப்படி அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவருடைய லீலைகள் மூலமாகவும், சைத்தன்ய மகாபுரு தன்னுடைய லீலைகள் மூலமாகவும், தன் பக்தனோடு செய்த அன்பு பரிமாற்றம் மூலம், அவங்க மூலமாகவும் அந்த சுத்த பக்தியை நமக்கு காமிச்சாங்க. சைதன்ய மகாபிரபு எப்போவுமே வந்து தன்னை வந்து ஒரு பக்தனாக தான் காமிச்சிட்டார். நான் பகவானுடைய அவதாரம்னு காமிச்சிக்கவே இல்லை, நான் கிருஷ்ணா தான். ஏன்னா சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தராகவே இங்கே தோன்றியிருந்தார். ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும், எந்த அளவுக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து தன்னை பகவான்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேலே சிந்தனையாக இருக்கணும், இடையராது அனன்யா, இடையராது சதம், எப்பொழுதும் எப்போதும் எப்படி கிருஷ்ணாவை நினச்சிட்டே இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாம ஜபத்தின் மூலமாகவே ரொம்ப சுலபமாக நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். இந்த நாம ஜபத்தின் மூலமாக ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது மூலமாக நம்ம வந்து இடையராது நம்ம மனதில் கிருஷ்ணாவை நினைக்க முடியும். எப்பொழுதும் இந்த நாம ஜபத்தை உற்சாகம் பண்ணுறதுக்கு இடம் நேரம் காலம் எதுவும் தேவையில்லை. இந்த வெறுமனே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், இந்த ஹரிநாமத்தை ஜபிக்கிறதுனாலே ஒரு பக்தன் எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியும், தூய்மையான அந்த உன்னதமான கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், எல்லாருக்கும் வழங்கக்கூடிய வகையில் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமி நிலையிலே புரிஞ்சேன்.
எண்ணற்ற சகாக்கள், எண்ணற்ற பக்தர்களோடு இங்கே தோன்றினர். அவங்க எல்லாருமே வந்து சைதன்யமா அப்படி சகாக்களுடைய பக்தர்களுக்கு எல்லாமே வந்து வெறுமனே சைதன்யமா அப்படி சந்தோஷப்படுத்தினா போதும், அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த ஒரு பௌதிகமான ஆசையோ தேவையோ கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவர் வீட்டில் வந்து விஷ்ணுவோடைய ஆல்டரில், விஷ்ணுவோடைய பூஜை மண்டபத்தில் அமர்ந்துட்டு அன்றைக்கு மட்டும் சைதன்யமாக ஒரு மிக உன்னதமான அற்புதமான லீலை புரிஞ்சார் மகா பிரகாஷ் லீலை. அன்று ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு நான் தான் முழு முதற் கடவுள் கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய அந்த கருணை, அவர் வந்து தன்னுடைய சகாக்கள் வந்து தன்னுடைய பக்தர்கள் எவ்வளோ தூரம் தங்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு என் மேலே அன்பு பரிமாற்ற சார், அப்போ அவங்களுக்கு வந்து என்னுடைய கருணையை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பக்தர்கள் எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக அன்று சைதன்ய மகாபிரபு முழு முதற் கடவுளாக அந்த ரொம்ப அற்புதமான அந்த மகா பிரகாஷ் லீலையை செய்தார். அப்போ ஒவ்வொரு பக்தர்களையும் கூப்பிட்டு சைதன்ய மகாபிரபு அவங்க விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கார். ஒவ்வொரு பக்தர்களையும் கூப்பிட்டு அவங்க விருப்பங்கள்லாம் பூர்த்தி செய்ய, இந்த பக்தர்கள் எல்லாமே சுத்த பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள், நம்மள மாதிரி இல்லை, தூய்மையான பக்தர்கள். ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்டு சொன்னார் சைதன்ய மகாபிரபு, ஹரிதாஸ் தாக்கூர் உனக்கு என்ன வேணும், நீ எப்பவுமே என்னுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்க, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, உனக்கு என்ன ஐஸ்வர்யங்களை வேணாலும் கேளு, என்ன சித்திகளை வேணாலும் நான் கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தயாராக தர தயாராக இருக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், பகவான் எனக்கு இந்த வரம் கொடுங்க, எனக்கு எவ்வளோ பிறவி எடுத்தாலும் உங்களுடைய சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாக இருக்கணும், அவங்க சாப்பிட்ட மீதி மகா பிரசாதத்தை நான் உட்கொள்ளணும், அந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். கொலபட்ச ஸ்ரீதரான்னு ஒரு பக்தர், ஸ்ரீதர பண்டிதர், ஒரு சாதாரண ஏழை, ரொம்ப எளிமையான வியாபாரம் செய்கிற, வாழைப்பழம் வாழைப்பூ வாழைக்காய் வாழை இலை இதை வியாபாரம் செய்து வரக்கூடிய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே எடுத்துட்டு மீதி பூரா கங்கையுடைய சேவைக்காக கங்கையுடைய பூஜைக்காக அர்ப்பணிக்கிறார். யார்? கொலபட்ச ஸ்ரீதர், ஸ்ரீதர் பண்டிட். அந்த பக்தருடைய எளிமை, அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம் சைதன்ய மகாபிரபு கவர்ந்தது. அந்த இடையராது மனதோட தொடர்ந்து எப்போதும் பகவானை நினச்சிட்டு அவருடைய கைங்கிறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த எளிமையான பக்தர் ஸ்ரீதர பண்டிதர் அவர் அழைச்சி சைதன்ய மகாபிரபு கேட்டார், உனக்கு என்ன வர வேணும் ஸ்ரீதரா, உனக்கு வந்து நான் அந்த மூன்று உலகத்தையும் உனக்கு தர தயாராக இருக்கேன், நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு நான் தரேன், என்ன வேணாலும் கேளு. பகவானே ஓரொரு பக்தனையும் அழைச்சி அவனுடைய விருப்பங்கள்லாம் அவர் என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கார், யார் என்ன கேட்டாலும் அவங்களுடைய விருப்பங்களெல்லாம் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கார். ஆனால் இந்த பக்தர்கள்லாம் வந்து சைதன்யமா அப்படி சேவையை தவிர, வைஷ்ணவ சேவையை தவிர எதுவும் அவங்க விரும்பலை. ஸ்ரீதர பண்டிதர் சொன்னார் சைதன்ய மகாபண்டத்தில், மகாபிரபு எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, நான் தினமும் இந்த வாழைப்பழம் வாழைப்பூ வாழைக்காயெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நிம்மாய் பண்டிதர் அந்த பிராமணர் வந்து எங்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுவார், என்கிட்ட தர்க்கம் பண்ணி என்கிட்ட பழம் எடுத்துன்னு போயிடுவார், இலை எடுத்துகிட்டு போயிடுவார், பூ வாழைப்பூ எடுத்துன்னு போயிடுவார், பைசா கொடுக்க மாட்டார், என்கிட்ட ரொம்ப நேரம் நின்று மணிக்கணக்காக எங்கிட்ட நின்று வாதம் செய்வார். அந்த நிம்மாய் பண்டிதர் அவருடைய தாமரை பாதங்கள் என்றைக்கும் நான் மறக்கக்கூடாது, சைதன்ய மகாபிரபு உங்களுடைய தாமரை பாதங்கள் என்றைக்கும் நான் மறக்கக்கூடாது, என்றைக்குமே வந்து நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. இதுதான் ஒரு சுத்த பக்தருடைய நிலை. பகவான் எல்லாருமே அவங்க கொடுக்க தயாராக இருந்தாலும் அவங்க எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அவங்களுக்கு வெறுமனே பகவானுடைய சேவையிலேயே ஆன்மீக குருவுடைய சேவையிலையும் கிருஷ்ணாவுடைய சேவையிலையுமே திருப்தி அடைஞ்சாங்க. மாதிரி ஓரொரு பக்தர்கள், ஸ்ரீதர பண்டிதர், ஹரிதாஸ் தாக்கூர், ரூபகோசா, ஆறு கோசாமிகள், சைதன்யமா அப்படி நேரடி சீடர்கள், இவங்க கோசாமிகள்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் சேர்ந்தவங்க. தத்வா தூர்ண மசேசு மண்டல பதிவு சனி சுச்சவா, பெரிய பெரிய ஜமீன்தார்கள் மிராசுதார்கள்லாம் வந்து இவங்ககிட்ட கை கட்டி நிற்பாங்க வரி பணம் செலுத்துறதுக்கு. ஏன்னா இவங்க வந்து கோசாமிகள்லாம் மிகப்பெரிய பதவியில் இருந்தவங்க. அந்த சமயத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடியே நவாப்ட்ட ஆயிரக்கணக்கான ரூபா நாணயங்களை வந்து சம்பளமாக பெற்றுட்டு இருந்தவங்க. பெரிய பண்டிதர்கள், மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவங்க, மிகப்பெரிய பண்டிதர்கள், மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவங்க, பெரிய பெரிய ஜமீன்தார்கள் மிராசுதார்கள்லாம் வந்து இவங்ககிட்ட கை கட்டி நிற்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அதையெல்லாம் துச்சமாக விட்டுட்டு சைதன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள் தான் தங்களுக்கு புகலிடம், எப்படி ஒரு அன்னப்பறவை வந்து தாமரையை புகலிடம் கொள்ளுமோ, தாமரையில் உள்ள அந்த தேனீ சுவைப்பதற்காக அங்கேயே சுற்றி ரீங்காரமிட்டு வருமோ, அந்த இடத்துல வந்து தாமரை தடாகத்தை தேடி போகுமோ, அந்த மாதிரி இந்த வைஷ்ணவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் சுத்த பக்தர்கள்லாம் சைதன்யமாவுடைய தாமரை திருவடிகளை போட கொண்டாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரோனாதாஸ் கோஸ்வாமி, பெரிய பெரிய ஜமீன் பெரிய பெரிய குடும்பத்தை பிறந்தவங்க. ரோனாதாஸ் கோஸ்வாமி ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை பிறந்தவங்க.
ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இவங்க பெரிய பிராமண குலத்தில் பிறந்து நவாபுட்டு அப்போவே ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு துச்சமாக விட்டுட்டு சைத்தன்யமா போய் தாமரை திருவடிகளுக்கு அவருக்கு தொண்டு செய்வதற்காக தன்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டாங்க. வெறும் ஒரு 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 துணி தான் போட்டிருந்தாங்க, கட்டியிருந்தாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடையாது விருந்தாவனத்தில். சில நேரம் சில மரத்துக்கடியில் தங்கியிருப்பாங்க, திண்ணையில் படுத்திருப்பாங்க, அவ்வளோதான். பிக்ஷை எடுத்து மதுகறி, ரொட்டி சப்பாத்தி பால் பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதை பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாமே தொடர்ந்து இடையறாது பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாங்க. சனாதன கோஸ்வாமி வந்து இந்த சைதன்ய மகாபிரபு இந்த கோசாமிகளுக்கு நான்கு முக்கியமான கட்டளைகளை பிறப்பிட்டிருந்தார், கொடுத்திருந்தார், சேவை கொடுத்திருந்தார். நான்கு முக்கியமான சேவைகள். சைதன்ய மகாபிரபு தான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ, பக்தி சம்பந்தமா என்னெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் இந்த கோசாமிகள் மூலமா செய்தார். ஏன்னா சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்திருந்த உடனே அவருடைய மனம் பிருந்தாவனத்தை நோக்கி வேகமா போச்சு. நான் பிருந்தாவனத்துல போய் இருக்கணும், கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணாவை பார்க்கணும், பிருந்தாவனத்தில் கிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் பார்க்கணும், அங்கே ஒரு கிருஷ்ணனுடைய நினைவிலே இருக்கணும். என்னுடைய மனது எப்பவுமே தொடர்ந்து என்னை இடையறாது பகவானுடைய சிந்தனையில் இருக்கணும், நான் பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சைதன்யமா அப்படி ரொம்ப வேகமாக அவருடைய ஆர்வம் நான் சன்னியாசம் எடுத்தோன்னே அப்படி மனதில் வந்து அப்படி இந்த உத்வேகம் வந்து அந்த ஆர்வத்தோடு சைதன்யமா பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் திருவாவதாரம் பண்ணது வெறுமனே பிருந்தாவனத்தில் போயிருக்கிறதுக்காக அல்ல. நம்மளை மாதிரி கடைநிலை ஆத்மாக்கள், கீழ்நிலையான ஆத்மா, கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. அப்போ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் பிரச்சாரம் நாமசீகீர்த்தனை பண்ணார்த்தன சகாக்களோட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு அனுப்பினார் வங்காளத்தில் எல்லா இடங்களையும். அப்போ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்தில் அவர் செய்த விரும்பினதை இந்த நான்கு ஆறு கோசாமிகள் மூலமாக செய்தார். கிருஷ்ணர் லீலை பண்ண இடங்களை புதுப்பிக்கிறது, அங்கே கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாமன் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு திரும்பவும் அந்த கோயில்களை புதுப்பிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க பக்தி சம்பந்தமாக நிறைய சாஸ்திரங்களை எழுதி நிறைய புஸ்தகங்களை வந்து சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது. நடைமுறையில் ஒரு பக்தன் எந்த மாதிரி பயிற்சி பண்ணணும், எந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே அன்பு பண்ணணும், எந்த மாதிரி கிருஷ்ணாவை நினைக்கணும், எந்த மாதிரி கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடணும், நான்கு விஷயங்களையும் வந்து சைதன்ய மகாபிரபு கோசாமிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னது, பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ண லீலை பண்ண இடங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்கள விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் நடத்துறது, பக்தர்கள் வந்து சேவிக்கிறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுக்கறது, அப்புறம் பக்தி சம்பந்தமான சாஸ்திரங்கள் எழுதி அதை வந்து எல்லோரும் படிக்கிறதுக்கு அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணனு தத்துவங்களை போய் சென்றடைகிறதுக்கு உதவி செய்கிறது, அப்புறம் நடைமுறையில் ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்துக்காங்க. இது அற்புதமாக இந்த நான்கு சைவம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப டெடிக்கேட்டடாக தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு கோசாமிகள் செய்தாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். சனாதன கோசாமி வந்து விருந்தாவனத்தில் எப்போவுமே வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமும் ஜபிச்சுட்டே இருக்காரு. சில நேரங்களில் சாஸ்திரங்கள் எழுதுறாரு, மொழிபெயர்ப்பு சாஸ்திரங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜபிக்கிறாங்க, எண்ணற்ற சேவை. அப்போ அவர்கிட்ட அவருடைய சேவையில் திருப்தி அடைந்து பகவானே அவர்கிட்ட வர்றார். மதன மோகன் விருந்தாவனத்தில் ரொம்ப முக்கியமான கோயில்கள் ஒன்று ராதா மதன மோகன் விக்கிரகம், ராதா மதன மோகனர் கோயில். அந்த மதன மோகனர் வந்து சனாதன் கோசாமிகிட்ட வந்து அவருக்கு சேவை அவருடைய சேவையை ஏற்றுக்கொள்றதுக்காக சனாதன் கோசாமி மாதிரி ஒரு சுத்த பக்தர் வந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுங்கிறது பகவானே அவர் தேடி வர்றார். மதன மோகன விக்கிரகம் சனாதன் கோசாமி என்ன நினைக்கிறாரு, பகவான் இப்போ என்கிட்ட வந்துட்டாருன்னா எப்படி நான் அவர் பராமரிக்க போறேன், எப்படி அவருக்கு நான் சேவை பண்ண போறேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு ஒரு சாதாரண துறவியா வாழ்ந்துட்டு இருக்கார், ஒரு எளிமையான சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்குன்னு எதுவுமே கிடையாது, அவரே பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றாரு. இந்த மதன மோகனர் விக்கிரகம் கிட்ட வந்தால் எப்படி நான் இவருக்கு சேவை பண்ண போறேன். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, சனாதன் நீ என்ன கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ என்ன அன்போடு கொடுத்து நான் ஏற்றுக்கிறேன், என்னை நீ நிராகரிச்சிடாத, நான் எப்பவும் உனக்கு உன்னுடைய சேவைக்காக நான் ஏங்கிட்டிருக்கேன். பகவானே அந்த சுத்த பக்தருடைய சங்கத்தை அவருடைய சேவையை ஏற்றுன்றதுக்காக நேரில் வந்துட்டார் மதன மோகன். என் சனாதனும் மதன மோகன் விக்கிரகத்தை கூட வச்சுட்டு பக்தி பண்ணுறாரு. ஒரு நாள் மதன மோகன் விக்கிரகம் கேட்குறாரு சனாதன்ட்டே, சனாதன் இப்படி வெறும் ரொட்டியாக கொடுக்குறியே, எனக்கு ஏதாவது தொட்டுக்க கொஞ்சம் உப்புவாது கொடுக்க வேண்டாமா. என் சனாதன் சொன்னார், பகவானே என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு வந்து என் குரு மகாராஜ் என்னுடைய பகவான் சைதன்யருக்கு நிறைய சேவை கொடுத்துருக்கார்,
எனக்கு உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை தான். ஆனால் பாருங்கள், நான் வந்து சாஸ்திரங்களை மொழிபெயர்க்கணும், நாம ஜபிக்கணும், பிரச்சாரம் செய்யணும், எவ்வளோ சேவைகள் இருக்குது. என் சனாதனுடைய மனது என்ன புரிஞ்சிட்டார், சனாதன் தன்னுடைய தன்னை வந்து முழுமையும் சைத்தனுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். என் சனாதனை மகிழ்விக்கிற வகையில் பகவானே இதுக்கு உண்டான ஏற்பாடே செய்துட்டார். ஒரு வியாபாரி வந்து துவாரகையிலேருந்து மதுராவுக்கு வியாபாரத்துக்காக வர்றார். இப்போ யமுனையில் வந்து அந்த கப்பல் படகு மாட்டிக்குது. ஏன்னா அவர் வந்து சனாதன்கிட்ட பிரார்த்தனை, அது உள்ள விரஜவாசிகள்லாம் விருந்தாவனத்தில் மக்கள்லாம் போய், சனாதன் கோசாமின்னு ஒரு பாபாஜி இருக்காரு, மிகவும் சுத்த பக்தர், தூய்மையான அவர்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், அவருடைய கருணை இருந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் போயிடும். இதனால் அந்த வியாபாரி வந்து சனாதன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. சனாதன் சொன்னார், நான் யார், நான் ஒரு சாதாரண சன்னியாசி துறவி, என்கிட்ட என்ன இருக்குது, இந்த அகிலத்தையே பராமரிக்க இந்த மதன மோகனர் தான், இந்த மதன மோகனர் தான், கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கே நாயகன், ஜெகநாதன், ஜெனாதனன், இந்த பரந்தாமன், அவரை நீங்கள் சரண் போங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவருடைய கருணை இருந்தால் எல்லாமே நடக்கும். தென் இந்த வியாபாரி மதன் மோகன்ட்ட பிரார்த்தனை பண்ணார். அந்த படகு கப்பல் வந்து சௌரியமாக வந்து கரையை வந்து சேர்ந்தது. இவர் போய் மதுராவில் வியாபாரம் பண்ணி நிறைய லாபம் சம்பாரிச்சார். நல்லா லாபம் சம்பாரித்து அந்த வியாபாரி உணர்ந்தார், இந்த சனாதன் கோசாமியுடைய கருணையினால தான் வந்து எனக்கு இந்தளவுக்கு இன்றைக்கி வியாபாரம் நடந்திருக்கு. அப்போ அவ்வளோ பொன் பொருள், அவ்வளோ ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், எல்லா காசு தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சனாதன் கோசாமிட்ட முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். பாபாஜி மகாராஜ், உங்களுடைய கருணையில் தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ வசதி செல்வம் கிடச்சிருக்கு, அதனால் நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சனாதன் சொன்னார், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், வேணா ஒன்று பண்ணு, மதன போகிறதுக்கு ஒரு அழகான கோயில் கட்டுங்க. ஒரு அழகான கோயில், இன்றைக்கு நம்ம போன விருந்தாவனத்தில் ரொம்ப அற்புதமான கோயில், ராதா மதன மோகனர் கோயில், 500 வருடங்களுக்கு முன்னாடி உண்மை நடந்தது. ஸோ பகவானே தன் பக்தனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவரே இந்த வியாபாரியை வர வச்சு அவர் மூலமாக ஒரு அற்புதமான கோயில் கட்டி நித்தியப்படி தினமும் சேவை, சனாதன் கோசாமி அவருக்கு தீட்சை கொடுத்தாங்க, அவர் வந்து குருவிட்ட தீட்சை வாங்கிட்டு பகவானி சேவையில் ஈடுபட்டாங்க, தினமும் பகவானுக்கு போகா கொடுக்கறது, ஆரத்தி பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அங்கே ரொம்ப விவசாயியாக அங்கே பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு, எண்ணற்ற பக்தர்கள் வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ண ஆரம்பித்தாங்க, தங்களால் இயன்ற சேவைகளை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சுத்த பக்தருடைய ஒரு சுத்த பக்தர் மூலமாக எண்ணற்ற பேர் வந்து எப்படி அந்த நல்லார் ஒரு உடனே எல்லாருக்கும் பெய்யமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சனாதன் கோசாமி மாதிரி, கோசாமிகள் மாதிரி கிருஷ்ணனுடைய பக்தர்கள், சுத்த பக்தர்கள், அவங்களுடைய அந்த தாமரை திருவடிகள் அந்த பூமியில் இருந்ததுனால எல்லாருக்கும் வந்து எல்லாமும் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண அன்பு கிடச்சிது. அதுதான் அந்த விலை மதிக்க முடியாத சொத்து கிடச்சிது. இன்றைக்கும் பிரபுபாதர் மூலமாக அவருடைய சீடர்கள் மூலமாக எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பக்தி போயின்றிருக்கு. வைஷ்ணவனுடைய கருணையினால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள் இன்றைக்கும் வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறாங்க. ஸோ ரகுநாதாஸ் கோசாமி, ரகுநாதாஸ் கோசாமி அவரும் பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. விருந்தாவனத்தில் ராதா குண்டம், அழகான குளம், ராதா குண்டம், ஷாம குண்டம், இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு குளங்களும், ராதா குண்டமாகட்டும் ஷாம குண்டமாகட்டும், இதுலேருந்து பகவான்லேருந்தும் ராதா, ஸ்ரீமதி ராதாராணி வேறு, ராதை குண்டம் வேறு இல்லை, கிருஷ்ணர் வேற, ஷாமகுண்டம் வேற இல்லை, இது ரெண்டுமே சாக்ஷாத் அவங்களுடைய சொரூபம், அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அப்போ ரஜவாசிகள்லாம் அந்த விருந்தாவனத்தில் கூடிய அந்த விருந்தாவன வாசிகள்லாம் வந்து ராதா குண்டத்தில் தண்ணி எடுக்க வராங்க, குளிக்க வராங்க, துவைக்க வராங்க. ஆனால் அங்கே வந்து இறங்கி போகிறதுக்கு படிகள் கிடையாது, மண் செவரு தான், கால் வச்சா வழுக்கி விழுந்துடணும், இல்லை மழை பெஞ்சுன்னா வழுக்கி விழுந்துடுவாங்க, அது வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. இப்போ சனாதன் ரகுநாத் கோசாமி மனதால் நினைக்கிறார், என்கிட்ட நிறைய செல்வம் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த விருந்தாவனத்தில் பாருங்கள், இந்த ராதா குண்டம் இருக்குது, இப்போ இதை வந்து பராமரிக்க முடியாமல் அப்படியே முள் செடிகளும் பதரங்களாக சூழ்ந்து மண் செவரால் அது மண் இதாகி எல்லாம் விழுந்துடுறாங்க. பக்தர்கள் வந்து ரொம்ப சுலபமாக உள்ளே போய் ஸ்நானம் குளிக்க முடியல. அப்போ இது உலகான படித்துறை அமைச்சா நல்லாயிருக்கும், சுற்றி படிகள் கட்டினோம்னா பக்தர்கள்லாம் ரொம்ப சுலபமாக போய் எங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய சேவைக்காக பயன்படுத்திக்கலாம். மனதில் தான் நினைக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லையே, இருந்திருந்தால் நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன், அந்த செல்வங்கள்லாம் என்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் என்கிட்ட இருந்திருந்தேன்னா, அந்த சொத்தெல்லாம் இருந்தால் இப்போ கூட நான் வந்து ரொம்ப அழகாக சேவை பண்ணியிருப்பேன், ஆனால் அதெல்லாம் வேணாம், எனக்கு சைத்திரமா அப்படி சேவை போதுன்னு வந்துட்டேன். ஆனால் இப்போது இந்த சேவைக்கு இப்போ இந்த சேவை பண்ண முடியல அப்படின்னு மனதில் நினைக்கிறேன். யார், ரகுநாதாஸ் கோசாமி. ரகுநாதருடைய அந்த தூய பக்தி, அவருடைய அந்த மற்றவர்களுக்காக, இந்த மற்றவங்க போய் அந்த ராதா குண்டத்தில் வந்து நல்லபடியாக போய் குளிச்சுட்டு வரணும்,
சேவை சாதிக்கணும், அதுக்காக வேண்டி அவர் பிரார்த்திக்கவும் பகவானே அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். ஒரு வியாபாரி வந்து பத்ரிநாத்துக்கு, பத்ரிநாராயணன் பத்ரி விஷால்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், தன்னுடைய விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து காணிக்கை செலுத்துகிறேன், பொற்காசுகளை வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அவருடைய பிரார்த்தனையை பகவான் ஏற்படுத்தினார், சரியாயிடுத்து. அவர் அங்கே யாத்திரை போகிறார், அடுத்த நாள் கிளம்பி யாத்திரையில் போய் இந்த பத்ரி விஷாலுக்கு தட்சிணை கொடுக்கணும், பகவானுடைய பிரார்த்தனை பண்ண அது நிறைவேறிடுத்து. இப்போ அன்று இரவே பகவான் இந்த பத்ரி நாராயணர் கிருஷ்ணர் வந்து அவர் கனவுல வந்துட்டார், நீ பத்ரிநாத் போக வேண்டிய அவசியம் இல்லை, நேராக பிருந்தாவனத்துக்கு போ, அங்கே ரகுநாதாஸ் கோசாமின்னு ஒரு பக்தர் இருப்பார், ரகுநாதாஸ் பாபாஜி மகாராஜ், ரகுநாதாஸ் கோசாமின்னு ஒரு பக்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த தட்சிணையை கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய கட்டளை, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கட்டளைன்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கிட்ட சொல்கிறேன். யார்? கிருஷ்ணர், பத்ரி நாராயண். அடுத்த நாளே கிளம்பி வர்றாரு, பிருந்தாவனத்தில் வந்து ரகுநாதாஸ் கோசாமி எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வந்து அந்த ஒட்டுமொத்த நாணயங்கள், தங்க நாணயங்கள், அந்த பொற்காசுகள்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சார். பகவானுடைய கருணையை நினச்சி நான் ரகுநாத தாஸும் பூரி படைஞ்சேன், நான் அதை வச்சு அழகான படித்துறை கட்டினேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் ரகுநாதாஸ் கோசாமி ஆகட்டும், சனாதன் கோசாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாத தூய்மையான அன்பு செய்யக்கூடிய பகவான் மேலே, அந்த தூய்மையான பக்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பாருங்கள் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு பகவான் அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு. இதுதான் சுத்த பக்தருடைய அடையாளம். அந்த சுத்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அந்த சுத்த பக்தி அடையிறதுக்கு தான் நம்ம இப்போ ஆரம்ப நிற்போம். நம்ம சாதனா பக்தியில் இருக்கோம் இல்லையா? சாதனா பக்தி என்னது? ஏதோ செய்கிற அவ்வளோதான் சொல்கிறாங்க, பக்தர்கள் சொல்கிறாங்க, பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு சுவை இல்லை, ஆனாலும் நம்ம பக்தருடைய சங்கத்துலேருந்து அப்படியே போயிட்டு கூட்டத்தோட கூட்டமாக போகிறோம் இல்லையா? ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அனுபவித்து அனுபவித்து நிறைய விதமாக பகவான் நம்ம கவனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஈர்த்து அந்த பக்தியானது படிப்படியாக நம்முடைய ஜெகதி பௌதிக கலங்கத்துல விடுவிச்சு நம்மளை உன்னதமான பக்தர். நம்ம கோபால் பட்டு கோசாமி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அவருடைய அந்த சுத்த பக்தினால் அந்த சாலக்கிராம் விக்கிரகமே ஒரு அழகான விக்கிரகமாக மாறிட்டார் ராதாரமணர். இதுதான் சுத்த பக்தி. இந்த சுத்த பக்தியோடைய மகிமை, அதோட மகத்துவத்தை புரிய வைக்கிறது தான் பகவான் ஆச்சாரியர்களுடைய அன்பு பரிமாற்றம் பண்ணுறது, அவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால் நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் அந்த சுத்த பக்தி, தூய்மையான பக்தி கிடைக்கணும். பிரேம ததா பிரேம பக்தியும் சொக்காமல் பிரயாச்ச சத்தியவாத முனிதி பாடுறது, ததா பிரேம உங்களது பிரேம பக்தி எனக்கு கொடுங்க, இதை விட வேறு வரங்கள் வாங்க என்ன பிரயோஜனம். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷ வதிம்பா நஜானம் பிரணேகம் பிரதேச தபிகா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசா விலாசக்கு மண்ணி. எந்த வரங்களை வாங்கி என்ன பிரயோஜனம் பகவானி? உங்களுடைய அந்த கோபால ரூபம் பிரியன் மனதில் பயந்துருக்கட்டும். அதனால அவர் என்ன பிரார்த்திக்கிறாங்க பக்தர்கள், எனக்கு உங்களுக்கு சுத்த பக்தி கொடுங்க, தூய்மையான பக்தி கொடுங்க, எப்போ உங்களை மறக்க முடியாத அந்த உன்னதமான நிலையை அடையணும், அந்த தாமரை திருடு எப்படி நான் என் மனதில் தாங்கியிருக்கணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து இடையறாது மனதை வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. தொடர்ந்து இடையறாது எப்பொழுதும் நம்ம நாம் பக்தருடைய சங்கத்திலிருந்து நாமும் ஜபிச்சுட்டு பாகவதம் வாசித்து பக்தர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன்னா படிப்படியாக அந்த சுத்த பக்தி அடையிறதுக்கு பகவான் நமக்கு அருள் பாலிப்பார். அதனால் இன்றைக்கி நம்ம பிரபுபாதர்கிட்டையும் ஆச்சாரியர்கள்ட்டையும் பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு அந்த சுத்த பக்தி கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா ஜாய்.